அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தில் முன்னுரிமை கொடுக்கணும்னு இருக்குது, விதி இருக்குது. இப்போ எனக்கு அவசர அவசரமாக நீங்கள் வட மாநிலத்தில் இந்த சின்னத்தை ஒரு பெரிய ஒரு அமைப்புக்கு ஒரு கட்சிக்கு எடுத்து கொடுத்துருந்தா கூட அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இவர் பிஜேபியிலேருந்து பிரிஞ்சு சென்றிருக்கார் இவர். இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். வீர ராகவ ரெட்டியோ அதான் ஒரு பேர். அவர் கடந்த 21 தேர்தலில் ரெண்டே தொகுதியில் போட்டிகிட்டு இருக்கார். 71 வாக்கு வாங்கியிருக்காரு அவர் எரிகாற்று உருளை சின்னத்தில், சிலிண்டர் சின்னத்தில். இப்போ எல்லாரும் போல் சின்னத்துக்கு விண்ணப்பிக்கணும்னு வரும்போது அந்த காலகட்டத்தில் நான் வெள்ளத்தில் ஏற்பட்ட இந்த பாதிப்புக்கு மக்களோடு நின்றுட்டேன், அதை கவனிக்கல. 6 மாதத்துக்குள்ளே அந்த விண்ணப்ப சின்னத்தை விண்ண கேட்டு விண்ணப்பிக்கணும்னு ஒரு கால அவகாசம் இருக்குது தேர்தல் ஆணையத்தில். அப்போ நான் 6 அதுக்குள்ளே விண்ணப்பிக்கிறதுக்குள்ளே ஒருத்தர் விண்ணப்பிக்கிறாரு அவசர அவசரமாக. அதே அடுத்த அந்த நிமிடமே கையில் அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய தேவை என்னவர். மனுக்களை வாங்கி வச்சு தேர்தல் தேதி அறிவிக்கலை. மனுக்களை பரிசீலிக்கும் போது எல்லாருக்கும் சின்ன ஒதுக்குற நேரம் வரும்போது, இப்போ எத்தனையோ கட்சிகளுக்கு இன்னும் சின்ன ஒதுக்கல, அண்ணன் வைக்கலாம், இப்போ தான் எங்களுக்கு இந்த ஒதுக்குங்கன்னு கேட்குறாங்க, அண்ணன் திரும்ப அவ்வளோவலாம். அப்போ நீங்கள் சின்னமே ஒதுக்காத போது படகுனு அவருக்கு இந்த விவசாய சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அது விவசாயின்னு நான் வச்ச பேர், அது கண்ணா கிசான், அது அவர் என்ன பேர் வைப்பார் கன்னடத்துலன்னு தெரியாது. அப்போ அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இப்போது இதில் இன்னும் நுட்பமாக பாருங்கள், அவர் இந்திய கட்சியாக ஒரு நேஷனல் பார்ட்டியாக பதிவு பண்ணியிருக்காருன்றாங்க. பதிவு பண்ணாவே நேஷனல் பார்ட்டி ஆயிரும்னா, அப்போ நான் நீங்கள் ரிஜிஸ்டர் பார்ட்டி தான், ரெக்கக்னைஸ்ட் பார்ட்டி இல்லைங்கிற அவன் ரிஜிஸ்டர் பார்ட்டி தான், அவனுக்கு எப்படி ஒரு சின்னத்தை எடுத்து கொடுத்த? கர்நாடகாவில் நிற்க இந்த தேர்தலுக்கு அவர் எரிகாற்றுல தான் வாங்கிருக்க, சிலிண்டர் தான் வாங்கியிருக்க. அப்படி ஆந்திராவில் நிற்க எரிகாற்று அடுப்பு இருக்குல்ல, அதாவது கேஸ் சிலிண்டரு, கேஸ் ஸ்டவ்வு, அது வாங்கியிருக்க. அப்படி ஒரு கட்சிக்கு 3 சின்ன அப்படி கொடுத்த, இது எந்த விதியில் இருக்கு? கேட்டால் முதல்ல வந்துட்டாருங்கிறீங்க. முதல்ல வந்தால் வாங்கி வை மனுவை. நாங்கள் விண்ணப்பிக்கிறதுல யாருமே அதை கேட்கலை, கேட்குறவங்களுக்கு தகுதி இல்லைன்னா முதல்ல வந்த ஒன்று கொடு, அதான தருமோ, அதானே அறம். நான் 6 தேர்தல் போட்டிகிட்டு இருக்கேன், சட்டசபை, பிறகு உள்ளாட்சி, உள்ளாட்சியில் 2 கட்ட போகிறோம், இது இடைத்தேர்தல், பை எலெக்ஷன், லோக்கல் பாடி, எல்லாத்துலேயும் நான் போட்டிகிட்ருக்கேன். பாராளுமன்றம் எல்லாத்துலேயும் போட்டு, நாடாளுமன்றம் போட்டிகிட்ருக்கேன். 7 விழுக்காடை தொட்டிருக்கேன். நீ 8 விழுக்காடுக்கு மேலே போனால் தான் ரெகக்னைஸுங்கிற, நான் அங்கீகாரம் பெறதுக்குள்ளே குரல் இப்படி தூக்கி போடுற, நீ இந்த வாட்டி கூட அங்கீகாரம் பெற்றுப்பல, ஏன் தூக்குன? நான் எளிய பிள்ளைகள், நாங்கள் போராடி உண்டியல் குலுக்கி பிச்சை எடுத்து சூரட்டி ஒட்டி சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும்போது நீ தூக்கி இன்னொருத்தண்ட கொடுக்குறேன். நீங்கள் எல்லாம் நீங்கள் வச்சுக்கிறீங்க, அவன் போட்டியிட மாட்டான். அந்த சின்னத்தில் போட்டிட்டாலும் ஒரு இடத்துல கூட அவன் 100-200 ஓட்டுக்கு மேலே போக மாட்டான். ஏன் கொடுக்குறப்போ? என்னை சிதைக்கணும், என் வாக்கு விழுக்காட்டை குறைக்கணும்னு தானே நீங்கள் பண்ணுறீங்க. அது இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா தலைமைக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லையா? இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? கர்நாடகாவில் இருக்கிறவங்க தலைவர் PL சந்தோஷுக்கு இதுக்கு எந்த தொடர்பும் இல்லையா? ஏன் இதை மகாராஷ்டிராவில் கொடுக்கல ஒருத்தருக்கு, ஏன் குஜராத்தில் கொடுக்கல? 1.5 கிலோமீட்டர் இருக்க கர்நாடகாவில் ஒருத்தனுக்கு கட்சி இல்லை, கடிதத்தால் கட்சிக்காரனுக்கு எது கொடுக்கணும்? எது கொடுக்கணும்? சின்னத்தை விடு, நியாயத்தை பேசு. ஏன் கொடுத்த நீ? இன்னும் தேர்தல் தேதியை அறிவிக்கல, அதுக்கு எதுக்கு அவனுக்கு எதுக்கு சின்னம்? எதுக்கு சின்னம்? எது கொடுத்தீங்க? இவ்வளோ கேள்வி இருக்குது பாருங்கள். வரி கட்டணுங்கிறீங்க, டாக்ஸ் காட்டியிருக்கணும். நாங்கள் 3 முறை எல்லா தேர்தலுக்கும் நாங்கள் காட்டியிருக்கோம், கணக்கு காட்டியிருக்கோம், எல்லாம் போட்டிருக்கோம். அவர் பொதுக்குழு கூட்டியிருக்காரா, அவர் காட்டியிருக்காரா, நிர்வாகி காட்டியிருக்காரா, இல்லை வரி கட்டியிருக்காரா? ஒன்றும் இல்லாதவருக்கு எதுக்கு இந்த சின்னத்தை எடுத்து கொடுக்கணும்? எப்படி இது அநீதி? இதை விட்டுட்டு இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சின்னத்தை கூட காப்பாற்ற முடியல, ஒரு எப்படி நாட்டு? யோ, முதல் பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும். நீங்கள் பாருங்கள், இது தேர்தல் முடிஞ்சோன்னா வழக்கு போடுவேன், எனக்கு நீ பதில் சொல்லணும். பள்ளிக்கூடத்துலேருந்து இந்த தேசிய மலர், நாட்டு மலர், தாமரை தாமரை தாமரைன்னு எல்லோரும் படிக்கணும். அது எப்படி ஒரு எலக்ட்ரோட இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எம் சிம்பலாக கொடுத்த? ஒரு தேர்தல் நிற்கிற கட்சிக்கு எப்படி அதை சிம்பலாக கொடுத்த? நான் கேட்டபோது மயில் அது தேசிய மன பறவைன்னு, இது தேசிய மலர் எப்படி கொடுத்த? எப்படி கொடுத்த? ஒன்று தேசிய மலராக இதை வை, சின்னத்தை எடு, இல்லை சின்னமாக அவருக்கு கொடு, தேசிய மலராக வேறு வை, ரோஜா, மல்லிகை, கனகாம்பரம், ஏதையோ ஒன்றை வை, காலிஃப்ளவரை கூட வை, ஆனால் நீ எடு. இது அநீதி அல்ல, நீ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒருத்தரும் ஒரு கட்சி பள்ளிக்கூடத்துக்கு நாட்டின் மலர், தேசிய மலர்னு சொல்லக்கூடிய மலரை எப்படி சின்னமாக தாங்கி நிற்குது? இதுதான் ஜனநாயகமா? ஒரு சின்ன பைய ஒன்றும் கிடையாது. திமுக எத்தனை வருஷம் ஆன கட்சி, அதிமுக எவ்வளவு, பிஜேபின்னு இவர் தம்பி அருமை சகோதரர் அண்ணாமலையோட கட்சியை 100 ஆண்டை தொடப்போது எவனோ ஆரம்பித்தவன், எவனோ உருவாக்குனவன். தம்பி, இந்த கட்சி நானே மண் மிதித்து, நானே மண்ணை குழச்சி செங்கல் வச்சு அறுத்து நானாக கட்டுற கட்டடம், இது அப்படி கிடையாது.
நீ கூட்டணி தேடி அலையிறீங்க, அவர் கூட்டணி தேடி அலைகிறார், இவர் கூட்டணி தேடி அலை. தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பெரிய கட்சி நான் தான். 40 தொகுதியிலையும் போட்டிடுறேன், 234 போட்டிடுறேன். அதெல்லாம் பேச மாட்டீங்க, அல்லாடுறீல. மக்களை சந்திக்கிறதுக்கு மக்களை போய் மக்களை நம்பி நிற்க ஒருத்தருக்கு துணிவு இல்லை. இன்னும் யார் எந்த பக்கம் போகிறான்னே தெரியல. நோட்டு பேரன் சீட்டு பேரன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் ஐயா விஜயகாந்த், அவர் 234 போட்டார் பாராளுமன்றத்தில், 40 தொகுதியில் போட்டார். அதுக்கப்புறம் நான் தான். இதுக்கு முன்னாடி அம்மா ஜெயலலிதா போட்டாங்க 2014. வேறு யாருக்கு துணிவு இருக்கு கேட்டால் என்னை அதர்ஸ். இவருக்கு 18, இவருக்கு 22, அவருக்கு 42, 38 விழுக்காடு. இதர கட்சிகள், இதர கட்சி அவன் என்ன என் பேரையும் என் கட்சி பேரையும் சொல்கிறதுக்கு அவ்வளவு தீண்டாமை இருக்கு, உங்களுக்கு அவ்வளோ வெறுப்பு இருக்கு. கேட்டால் ஒருத்தரும் இல்லை, ஒரு நல்ல கட்சியே வரல, நல்ல அரசியல் வர விடணும்லையா, விடணும்ல. வந்து நிற்கிறான், சண்டை போடுறான், போராடுறான்னு. இந்த கட்சிகள் மூணையும் பாரு, தனிச்சு நிற்கிற ஒருத்தனையும் பாரு, நான் யார்? அண்ணாமலை, அண்ணாமலையாக கட்சி ஆரம்பிச்சிருந்தா அவர் ஒரு தடவை சொல்ல சொல்லுங்கள், சீமா நிற்கிற இடத்துல நிற்க முடியுமான்னு கேளுங்க. அப்போ நீ ஆண் மகன் நில்லு, நிச்சிங்க சொல்லு பாப்பா. எடப்பாடி நிற்க சொல்லுங்கள், இல்லை ஸ்டாலின் சொல்லுங்கள் பாப்போம். இது நான் என் கட்சி, நான் எடுக்க நான். இப்போ அவரே பேசி பேட்டி கொடுக்குறாரு சகோதரர் அண்ணாமலை அவர்களுந்து, ஏங்க அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாதுங்க, தமிழிசை நிற்கிறாங்களா, நிர்மலா சீதாராமன் நிற்கிறாங்களா, அண்ணாமலை நிற்கிறாரா தெரியாது, யாரோ ஒருத்தர் முடிவு எடுக்கணும். அப்புறம் நீங்கள் தலைவர்ன்றீங்க, இங்கே எந்த இடத்துல யார் நிற்கணும் நான் முடிவு எடுப்பேன். ஏன்னா என் கட்சி, அது உங்கள் கட்சி இல்லை, உங்கள் முதலாளி வேற எங்கே இருக்கார். நீங்கள் ஒரு மேனேஜர், தமிழ்நாட்டுக்கு ஒரு மேஸ்திரி. அதுக்குள்ளே அது இதுன்னு சின்னத்தை எடுத்துட்டா எங்கள் ஊரில் சொல்லுவான், சீப்பை ஒழிச்சிட்டா கல்யாணம் நின்றுமான்னு. அஞ்சாறு தாலியை கட்டி விட்டுருவான் அவன். நாங்கள் அப்படிப்பட்ட ஆளுங்க, சின்னதை எடுத்துட்டு எடுத்துரு. எனக்கு எந்த கழுதை கொடுப்பியா, கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொடுப்பியா, குண்டு ஊசி கொடுப்பியா? அது ஒரு நீதிபதிகிட்ட பேச்சு இல்லையே, நான் சோசியம் கட்டு வரலையே, நீதி கேட்டு தான் வந்திருக்கேன் தம்பி. அவரை ஒரு அவரே ஒரு பார்ட்டி, அவரே ஒருத்தராக சேர்த்துருக்கு அந்த வீரர் ரெட்டி. அவரையும் அவர் அழைக்கல. அவர் சொல்கிறார், நான் இந்த சின்னமே கேட்கலங்க, அவங்களாம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறார்லன்ட்டா, அதை ஒரு தடவை சொல்லுவார்ல. விவசாயி சின்னத்தில் இருக்கலை, என் எண்ணத்தில் இருக்குது, உலகம் முழுமைக்கு அன்னத்தில் இருக்குது விவசாயி. நானே விவசாயி, நான் தான் சின்னம். இப்போ என்ன, ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்தானே தீரணும், ஆனால் நான் சண்டை போடுறேன், நீதிக்காக சண்டை போடுறேன். இந்த அநீதியை இனி இந்த தேர்தல் ஆணையம் செய்யக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கு எடுத்து நீ யாருக்கு வேணாலும் எடுத்து கொடுப்ப வைப்பேன்னா இப்படி. இப்போ எங்கள் ஐயாவுக்கு வந்து பாமகவுக்கு மாம்பழ சின்ன வந்து அது அங்கீகாரம் ரத்தாயிடுச்சு. ஆனால் கேட்டவொடனே மாம்பழத்தை கொடுக்குறீங்க, அது அங்கீகாரம் இல்லாத கட்சி தானே. நானும் அங்கீகாரம் இல்லாத கட்சி, எனக்கு அதை கொடுத்துருக்கணும், முன்னுரிமை கொடுத்துருக்கணும் இல்லை. நான் இல்லைன்னா தான் நீ அவருக்கு கொடுக்கணும். அவர் முதல்ல மனு கொடுத்துட்டார். முன்னாடி வந்தவனுக்குன்னா ஆட்சியாளர் உமர் என்ன சொல்கிறார், முதல்ல ஒருத்தன் வந்துட்டான்னா ஒரு கண்ணும் போச்சு, போய் என் கண்ணை கெடுத்துட்டான்னா உடனே தீர்ப்பை சொல்லிடாதரா. அவன் யாரை கண்ணை கெடுத்தான்னு சொன்னா அவன் வரும்போது அவனுக்கு ரெண்டு கண்ணும் கூட இல்லாமல் இருக்கலாம்ங்கிறார். நீ முதல்ல கொடுத்தவனுக்கு எடுத்து கொடுத்துட்டா, இப்போ வரைக்கும் பிச்சை எடுத்து லட்சக்கணக்கான சோறுட்டி வச்சுட்டு ஒட்டாமல் இருக்கவங்க சின்னம் இல்லாமல், இதெல்லாம் வஞ்சகம் இல்லையா ஜனநாயகத்தில்? ஒரு எளிய மகனை ஓட விட மாட்டீங்களே நீங்கள் எல்லாம். கொளுத்த தீமரோடு பணத்தை கொண்டு அங்கங்கே வச்சுட்டாங்கிறீங்க. ஒரே ஆள் நான், நானே வேட்பாளர் தேர்வு பண்ணும், நானே எல்லாம் இது பண்ணும், சின்னத்துக்கு சண்டை போடணும். ஏன் நீங்கள் கேட்டால் வீர மாதிரி வெறி சம்பம் வச்சுக்கிறதா ஆவி வெறுங்கையோடு நிற்கிற என்னை கொள்றதுக்கு பீரங்கி தூக்கிட்டு வர்றது எல்லாம் பைத்தியக்காரத்தனம். என்ன சின்னம்னாலும் போடுவேன், எனக்கு ஒரு இது கிடையாது. ஆனால் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, பதில் சொல்லு, ஏன் கொடுத்தாயின்னு சொல்லு. முன்னாடி வந்துட்டான்னு சொல்கிறத நீங்கள் இருக்கிறீங்களா? வந்தால் அந்த மனு வாங்கி வச்சுக்க, தேர்தலில் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் வந்து சின்னம் கொடுத்த? ஒரு கட்சிக்கு மூணு சின்னம் எப்படி கொடுத்தாயின்னு கேள்வி உங்களுக்கு எழுதா இல்லையா? எப்படி கொடுத்த? அவர் போய் எங்களுக்கு அந்த சின்னத்தை கொடுங்கண்ணே, அவருக்கு நிற்க எங்களுக்கு வந்து எங்களோட சேர்ந்து நிற்கிறீங்களா? எப்படி நான் எங்கிட்டு போய் நிற்கிறது? நாளைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்து, டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்த்து. நீதிமன்றம் எனக்கு சின்ன வருது வரல, நான் சண்டை போடுறேன்ல,
இது பார்க்குறோன்னு திரும்பல. ஆமாம், இது அநீதி நடந்திருக்குன்னு எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி இல்லை. இந்த வாடகை வாய்கள் மாதிரி உட்காந்துக்கிட்டு ஆ போயிருச்சு சின்ன ஐயோ. பல பேர் நான் சாகிறதுல சந்தோஷப்படுறேன், ஆனால் உங்களெல்லாம் சாகடிக்காமல் செத்துருன்னு நினைக்கிறீங்களா? நக்கல் உங்களுக்கெல்லாம். சீமான் அண்ணன் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல, நீங்கள் சொன்னதுக்காக இப்போ நான் பதில் சொல்கிறேன். அண்ணே, சீமான் அண்ணன் அவர்களுக்கு அவருடைய சின்னம் வேண்டும்னா முதல்ல அப்ளை பண்ணணும். அப்ளையே பண்ணல. என்ன காரணம் சொல்கிறாரு? சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, அதனால் அப்ளை பண்ண மறந்துட்டேன்னு சொல்கிறாரா? சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, அப்ளை பண்ண மறந்துட்டேன். அண்ணே, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக சீமான் அண்ணன் இருந்தால் அந்த சின்னம் அவருக்காக இருக்கும். அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை. 6% வாக்கு, 2 சட்டப்பேரவை உறுப்பினர், அல்லது 25 எம்பிக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் 1 பாராளுமன்ற உறுப்பினர், அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா ரெனியூ பண்ணுறக்கு அந்த விண்டோவில் அப்ளை பண்ணணும். சீமான் அவர்கள் அந்த விண்டோவில் அப்ளை பண்ணல. அண்ணாமலையா சீமான் அண்ணன் வீட்டுக்கு போய் கையை பிடிச்சி, அண்ணா நாம் தமிழர் அப்ளை பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன்னா அவ்வளோ விண்டோ இருந்து நாம் தமிழர் அப்ளை பண்ணல. இன்னொரு கட்சி அவங்க அப்ளை பண்ணி அவங்க அந்த நாம் தமிழருக்கு இதற்கு முன்பு இருந்த விவசாய சின்னத்தை அவங்க வாங்கியிருக்காங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும், மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் அவர்களுக்கு இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட சின்னம் கிடைக்காததற்கும் என்ன சம்பந்தம்? இவர் அப்ளை பண்ணியிருந்தா அவருக்கு கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஓகே. ரெண்டாவது, டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போகிறார். டெல்லி ஹைகோர்ட்டுக்கு நாம் தமிழர் கட்சி போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி சொல்கிறாங்க, தேர்தல் கமிஷன் பண்ணியிருக்கக்கூடியது சரிதான், ப்ரொசீஜர் படி பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ணலை, கேட்டால் நீங்கள் மறந்துட்டேன்னு சொல்கிறீங்க. இன்னொரு கட்சி அப்ளை பண்ணியிருக்கு, அவங்க இந்த சின்னத்தை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வில் அவங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அதை தாண்டி இன்னொன்று சொல்லியிருக்காங்க, இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய நீங்கள் ஏன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏன் மாறலை? ஏன் நீங்கள் 6% வாக்கு ப்ளஸ் 2 அசம்பிளி வின்னிங் கேண்டிடேட் அல்லது 1 லோக்சபா, இதெல்லாம் நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்காங்க. சம்பந்தமே இல்லாமல் எங்கப்பன் குதிரைக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சீமான் அண்ணன் எம்எல்ஏ பழிய போகிறார். தொண்டர்கள் நியாயமாக சீமான் அண்ணன் மேலே கோவப்படணும். ஒரு கட்சியினுடைய தலைவர் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல, அது சீமான் அண்ணன் தவறா என் தவறானே? சீமான சின்னத்துக்கு அப்ளை பண்ண வேண்டியது அவர் பொறுப்பு, அவர் அதை செய்யாமல் இன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் எம்எல்ஏக்கு பழிய போடுறாருன்னு. அதனால் சீமான் அண்ணன் அவர்கள் உண்மையை தெரிஞ்சு பேசணும். அவருக்கு இந்த ப்ராசஸ் தெரியுமா, இந்த ப்ரொசீஜர் தெரியுமா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா என்னென்னு தெரியுமா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்குன்னு அவருக்கு தெரியுமா? எதுவுமே இல்லாமல் அண்ணாமலை முதல்ல மோடியை திட்டுவார், இப்போ புதுசாக அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம் என்னென்ன? அதனால் சீமான் அண்ணன் அவர்கள் மீது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு அவர் மீது எப்பொழுதும் மரியாதை இருக்குது. காரணம் தனியாக நிற்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த ப்ரொசீஜரை அவங்க ஃபாலோ பண்ணாமல் அப்ளையே பண்ணாமல் எலெக்ஷன் கமிஷனை கொடுனா எப்படி எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்கன்னு?